ஓ டோப்பை மட்டும் நீயா நாங்க அதுவும் டோப்பை மட்டும் இப்படி வேஷம் போட்டு வந்திருக்கேன் எதுக்கு நானே உங்களை தொல்லை வேண்டாம் தாங்க வந்திருக்கேன் பின்னாடியே துரத்திட்டு வந்து இந்த ஊர்லேருந்து வந்து நானே என் பிள்ளையும் புருஷனையும் நிம்மதியாக இருக்கலான்னு நினைச்சிட்டு வந்தான் ஒரு நிமிஷம் நிம்மதியாக அது எப்படி எந்த கெட்ட என்ன பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சி முடியே உங்களா என்ன எத்தனை கட்டப்பெல்லாம் எனக்கே தெரியல சரோஜி எதுக்கு எப்படி கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு வரணும் எனக்கு மர்மாவா? எனக்கு மர்மகள வரணேனா ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி வேனோ டோப்பா மண்டே? மாதிரி ஒரு மூடு. எனக்கு கொஞ்சனம் போச்சு. எல்லாம் தான் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போய்விட்டது அது மட்டுமல்லாமல், ஒன்றும் மாரியாத என் செல்ல மகளே நீ ஏமாத்தி இருக்கிறாய் அதனால தான் நீ ஆகவே தேடி

ஏக்கா நீங்களா சொல்லுங்க கைவா புருஷனும் பிள்ளை எங்க இருக்காவ அவரு மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு என்னது மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரா ஓஹோ அத சொல்றீங்களா இந்த டோப்பா ரொம்ப நாள் அந்த மனுஷன் மாட்டிட்டு முழிச்சிட்டு தான் இருக்காரு சரி அவர் இப்போ எங்க இருக்காரு இந்த டோப்பா மண்ட தங்கிட்டு இருக்க வீடு எங்கக்கா இருக்கு எனக்கு தெரியாது என்ன விட்டுங்க நான் வீட்டுக்கு போனோம் ரோசி பாவண்டை கதவு தரந்தே ரோசி மட்டும் வெளிய விட்டுரு ரோசி பாவண்டை தூப்பி என்ன மாட்டி விட்டு நீ எஸ்கே போயிடலான்னு பார்க்குறியோ நம்ம மாமியார் கிடத்து சொன்னா வெளுத்து கூட வெளுத்து ஏ டோபாமண்ட ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கியா இந்த அக்கா யாரு அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற இப்போ எதுக்கு என்ன போட்டு இப்படி விசாரிச்சுட்டு இருக்க நீ எங்களை ஒடுங்க நாங்கள் போகிறோம் எங்கேயாவது போய் நாங்கள் நல்லபடியாக வாழணும் ஓஹோ அந்த புள்ள வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நீங்கள் தனியாக போய் வாழ போறியலோ நாங்கள் உங்களை வாழ்த்தி வணங்கி அனுப்பணுமோ டோபாமண்ட உன் மாவன் எங்கே இருக்கான்னு சொல்லு உன் மாவன் அருணையும் கொண்டக்கசாயத்தையும் சேர்த்து வச்சுதான் நாங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போவோம்

நான் உண்மையிலே ஒரு பொண்ணு தான் நிக்குதுன்னு நினைச்சிட்டேனே சரினே போதாதான் எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல முதல்ல ரெண்டு பேரும் இந்த டிரெஸ்ல இருந்து வாங்க ம் இப்ப எப்படி தோப்பா மாட்டேன் நீ வேஷம் பட்டதில்லாம இல்லாமல் புருஷனையும் சேத்துல வேஷம் பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படியே சமத்தா ரெண்டு பேரும் உங்க மொபைல் எங்க இருக்கான்னு சொல்லி

புருஷன் நம்மள புருஷன் டோபமட்ட இங்க சொன்னாலும் சொல்லட்டியா அவ புருஷன் தான் வை ஆமா அரணியா புருஷனா நீங்க சொல்லுங்கயா புருஷன் எங்க இருக்காதன்னு நாதியல பாக்கணும் அது எகிட்ட பேசணும் மனசு விட்டு வாழணும் ஏ அப்புறம் கொண்ட இருக்காத பாத்துக்க ஏமா சரோஜ் அப்படி எல்லாம் பேசாதமா ஓ மகனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு ஏனுமே இதை நீ மறக்க முடியாதுமா இந்த கல்யாணத்தை உனக்கு மட்டும்தான் பிடிக்கல மத்த எல்லாருக்கும் இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கு முக்கியமா வாழ போற ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குமா இப்படி இருக்கும் போது அவியலை நம்ம பிரிச்சு வச்சா அவ்வளவா நல்லா இருக்காது ஓ நல்லதுக்கு தான் சொல்லி அவியலை சேர்த்துவை நம்ம எப்பயும் போல அந்த ஊர்ல போய் ஒன்னா இருக்கலாமா இங்க பாருங்கம்மா இந்த விஷயத்துல மட்டும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க எனக்கு தெரியாம என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவே நான் எப்பவும் இந்த